சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. பிரசாத், பெரிய மனசு பண்ணீங்க சம்பந்தி. அதெல்லாம் இப்ப எதுக்குங்க? அப்படி எல்லாம் இல்லீங்க, உங்ககிட்ட போன்ல பேசும்போது கூட நாங்க ரொம்ப சங்கடமா தான் பேசினோம். எதையும் மனசுல வச்சுக்காதீங்க, மன்னிச்சிருங்க. பழசெல்லாம் விடுங்க, நம்ம தான் ஒண்ணு சேர்ந்துட்டோம்ல. அப்படி இல்லங்க, என்ன இருந்தாலோ நாங்க பண்ண தப்பு தானே. அம்மா, இன்னும் அந்த மாதிரி நினைப்பலாம் மனசுல இருந்து எடுத்துருங்கம்மா. எங்களுக்கு உங்க மேல வருத்தம் இருந்துச்சு, ஆனா இதுல ஆச்சரியமான விஷயம் என்னன்னாங்க, எங்க வீட்டாளுக யாருக்குமே உங்க வீட்டாளுக மேல கோவமே வரல. இது பெரிய ஆச்சரியமான விஷயம் தானே? அதான் நீங்க அன்னைக்கு தெளிவா சொல்லிட்டீங்களே. ஆமா கோபி, நீங்க தான் கேட்டீங்களே, என் முன்னாடி வந்து நின்னு என் கண்ணை பார்த்து சொல்லுங்க, மகா ராசி இல்லாதவளான்னு என்ன மிரட்டினீங்களே. மிரட்டினா இல்ல, மிரட்டல, ஒரு அக்கறையில தான் சொன்னீங்க. உங்களோட நான் பழகாம இருந்திருந்து மகாவோட பேசாம இருந்திருந்தா போனா போதுன்னு இருந்திருப்பீங்க, குடும்பத்தோட வந்து பேசியிருப்பீங்களா? என் முன்னாடி வந்து நின்னு என் கண்ணை பார்த்து பேசுன்னு நீங்க சொன்னப்ப என் கண்ணில் கண்ணீர் வர்றதை பார்த்துட்டு நீங்க பொய் சொல்றீங்கன்னு சொன்னீங்களே. உண்மைதானுங்களே பிரசாத், இந்த நிமிஷம் வரைக்கும் என்ன காரணத்துக்கா நீ இந்த கல்யாணத்தை வேணான்னு? விடுப்பா, ஏன் என்ன அதையே பேசிக்கிட்டு? சரிங்க, இனிமே நாம பழச பத்தி பேசவே வேண்டாம், நடக்க போற நல்ல விஷயத்த கவனிப்போம். சம்பந்தி, இந்த கல்யாணத்துக்கு இடையில வந்த தடங்கள் எல்லாம் கோவில் புசாரிட்ட பேசுனேன். இந்த கல்யாணத்துக்கு முன்கூட்டியே தேதி குறிச்சோம் இல்லையா, அதை பார்த்துட்டு யோசிச்சாரு. அந்த தேதியில ஒரு சின்ன தெய்வ குத்தம் இருக்கு, பரிகாரம் பண்ணணும்னு சொல்லியிருக்காரு. அப்படியா? அப்ப வாங்க இப்பவே போயிடலாம். இல்லங்க, முதல்ல நான் என் மருமகளை பார்க்கணும், அவளை பார்த்து பேசணுங்க, அப்பதான் என் மனசு. கரெக்ட், எனக்கும் மருமகளை பார்க்கணும். வாங்க, நம்ம மூணு பேரும் போய் பார்த்தோம். வா பிரசாத். இல்லப்பா, நான் ஸ்கூல் வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன். மறுபடியும் ஸ்கூலா? இல்ல, வேலை முடிஞ்சிருச்சு, நான் என்ன ஏதுன்னு பாத்துட்டு வந்துடுறேன். நீங்க போய் மகாவை பாத்துட்டு வாங்க. சரிப்பா, நீங்க வெளிலதான் போறீங்க. ஆமா, வாங்க சேர்ந்து போவோம். நீங்க போய் பாத்துட்டு வந்துருங்க. சரி, வர வரமா, போங்க. வாங்க, நீங்க வாங்க. வாங்க புஷ்பா. அத வரேங்க. வாங்க உள்ள உட்காருங்க. வாங்க, இருக்கட்டும், பரவாயில்ல பரவாயில்ல. சமந்தி, சமந்தி வாங்க. வணக்கம். வாங்க 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 மாமா. வாங்க, நல்லா இருக்கு மாமா. நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும் மாமா. சமந்தா, வணக்கம் மாமா. வணக்கம். மாப்பிள்ள கால் எப்படி இருக்கு? பரவாயில்ல மாமா, ரொம்ப நாளாச்சு மாமா. நீங்க நீ மாப்பிள்ள நிக்கிறீங்களே, உட்காருங்க. பரவாயில்ல, மருமகளை பார்க்கணும். உள்ளதா இருக்கா? மன்னிச்சிரு மகா, எல்லா தப்பு எங்க மேலதாம்மா. அப்படி இருந்தும் மனசுல எதையுமே வச்சுக்காம வாங்கத்தேன்னு கூப்பிடுறே. எனக்கு தெரியும் அத்தா, நீங்க இங்க வருவீங்கன்னு. என்ன மகா சொல்ற? ஆமாத்தா, நான் இங்க உங்களை அத்தை மாமா நினைக்கும் போது நீங்க அங்க என்ன நினைக்க மாட்டீங்களா? சரியா சொன்ன மகா, ஒவ்வொரு நிமிஷமும் ஓ முகந்தாம்மா எனக்கு கண் முன்னாடி வருது. மகா, நீ எங்களை பத்தி எந்த அளவுக்கு உயர்வா நினைச்சிருக்கேன்னு சம்பந்தம் மாப்பிள்ள இவகிட்ட சொன்னாரா? இவள எல்லா விஷயத்தையும் என்கிட்ட சொன்னான். உங்களை பத்தி நான் சம்பந்தம் நான் என்ன சொன்னேன்?
சொல்லு சம்பந்தம், அத்தை மாமாவை பத்தி நான் என்ன சொன்னேன் சொல்லு. அத்தை நான் உங்களை பத்தி என்ன சொன்னேன்? அவன் சொன்னா நீங்களாவது சொல்லுங்க. அது நான் தான்ப்பா உங்களை பார்த்துக்கணும். அவங்களுக்கு நல்ல மருமகளா இல்ல, அவங்களுக்கு ஒரு நல்ல மகளா இருக்கணும்னு தான்ப்பா என்னோட ஆசை. அவன் பொய் சொல்லிருக்கான். என்ன சொல்ற மகா? ஆமாத்த, அவன் பொய் தான் சொல்லிருக்கான். ஆனா அவன் மனசுல உள்ளதான் சொல்லிருக்கான். என்னமா சொல்ற? ஆமாத்த, மருமகளா ஒரு பொண்ணு புகுந்த வீட்டுல இருக்கிறது தான் முறை. எதுக்கு மருமகள்னு சொல்றாங்க? என்னை கேட்டா மகள்னே சொல்லலாம். காலம் முழுக்க உங்க கூட துணையா இருக்கிறது தான் எனக்கு சந்தோஷம். அதுல மரியாதையும் இருக்கு. உங்களை விட்டுட்டு நான் எப்படித்தான் இங்க இருக்க முடியும் சொல்லுங்க. உங்களை விட்டுட்டு நான் எப்படித்தான் இருக்க முடியும்? சரியா சொன்ன மகா. எங்க இந்த காலத்துல இப்படி ஒரு பொண்ணை எங்கேயாவது பாத்துருக்கோமாங்க? என்னமா சொல்ற? ஆமாங்க, மாப்பிள்ள இப்படி எல்லாம் சொன்னாருன்னு சொன்ன உடனே ஒரு நொடி கூட யோசிக்காம அதெல்லாம் பொய்னு பட்டுன்னு சொன்னா பாத்தீங்களா? உன்ன மாதிரி ஒரு தங்கத்தை நான் எங்கேயும் பார்த்தது இல்லம்மா. எங்க மனசுல நீ வசந்துகிட்டே போற. உனக்கு பிரசாத் மேல எந்த கோபமும் இல்லையே? நான் எதுக்கு மாமா அவரை கோச்சுக்கணும்? இல்லம்மா, நடுவுல நடந்த ஏகப்பட்ட குழப்பத்துக்கு நாங்க ரெண்டு பேரும் தான் காரணம். பிரசாத் இல்ல, நீ தண்டிக்கணும்னு நினைச்சா எங்க ரெண்டு பேரையும் தான் தண்டிக்கணும். மாமா, நீங்க செஞ்சது தப்பா சரியா நான் கேட்க மாட்டேன். ஏன்னா பெரியவங்க நீங்க. நீங்க எடுக்கிற எந்த முடிவும் தப்பா இருக்காது நான் நம்புறேன். இப்ப அவரை கேட்ட இந்த கல்யாணத்தை கொத்துக்கிட்டீங்க. அத்தை நான் மறுபடியும் சொல்றேன், நீங்க ஏன் அப்படி பண்ணீங்க, ஏன் இப்படி பண்ணீங்கன்னு நான் இப்ப நீ இல்ல எப்பவுமே கேட்க மாட்டேன். நம்ம கோயிலுக்கு போயிட்டு வந்துருவோமா? வாங்க போயிட்டு வந்துடலாம். மகா, நாங்க போயிட்டு வந்துருவோம். சரிப்பா. சரி மாமா. வரமா போ. சரி மாமா. வாங்க. வரேமா. சரி தா. வரேன். சரிங்க தா. வாங்க. கோயிலுக்கு போயிட்டு வந்துருவோம். சரிமா. பாத்தீங்களா? உன்னையும் பிரசாதத்தை தன்னையும் சேர்த்து வைக்கிறதுக்கு நான் கண்டதுக்குள்ளெல்லாம் காலை விட்டு என் காலை உடைச்சு நான் எவ்வளவு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேன் தெரியுமா? நீ எதுக்காக கஷ்டப்பட்டேன்னு எனக்கு தெரியாதாக்கும். என்ன எதுக்காக? உன்னோடு நான் இருந்த ஒவ்வொரு மணித்துளியும் மரணப்படுக்கையிலும் மறக்காது கண்மணியே.